பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார், காட்சிகளை பார்க்கலாம். அதனால்தான் நாங்கள் இந்த கூட்டணி அமைத்தோம். தமிழ்நாட்டிலே 2026 இரண்டாம் காலத்திலே தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த கூட்டணி. புதிய ஆட்சி வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா? ஆம், திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி. அப்புறம்தான் நம்ம என்ன கேட்டோமோ அது நடக்கும் நடக்கும். இந்த பகுதி எடுத்துங்க, பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி பகுதி. இங்க யாரு 5 முறை தொடர்ந்து எம்எல்ஏ? சரி, நான் பேசுறேன். இந்த தொகுதியில் யாரு 5 முறை எம்எல்ஏ? கே பி அன்பழகன், முன்னாள் அமைச்சர். இந்த தொகுதி கே பி அன்பழகன் மீது தனிப்பட்ட மரியாதை, ஆனால் எனக்கு பல வகையான வருத்தம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க இந்த மக்களுக்கு. என்ன செஞ்சீங்க இந்த மக்களுக்கு? ஒண்ணுமே செய்யல. என்ன கே பி அன்பழகன் என்ன பண்ணுவாருன்னா, உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வர்றாரு, கருணாநிதி வருவார், கல்யாணத்து வந்து ஒரு கவர் கொடுப்பாரு 1000 ரூபாய். நீங்களும் அமைச்சரே வந்துட்டாருப்பா, இதுதான் நடக்குது. இந்த கல்யாணம் காரியத்தை வந்தா போதுமா? இல்ல, அது இல்லாம கே பி அன்பழகனுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு, PhD படிச்சிருக்கிறாரு. இதுல இந்த தேர்தல் நேரத்தில் 500,000 கொடுக்கறதுல அவரை மாதிரி இந்தியாவில் யாரும் கிடையாது. அவர் PhD எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும், அதுலதான் வச்சு 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 வந்துட்டு இருக்கிறார். தவிர இந்த மாவட்டத்தில் 2 அணை இருக்கிறது. 3 அணை இருக்கு, பார்டர்ல ஒன்று கிருஷ்ணகிரி பார்டர், 2 பெரிய அணை, ஒண்ணு பஞ்சப்பள்ளி அணை, இன்னொன்னு தும்பலவழி அணை. தும்பலவழி அணையில தண்ணி வந்து 22 வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷம் அவ்வளவு மழை பெய்ஞ்சது அப்புறம் தண்ணி வந்தது, அப்புறம் தண்ணி இப்ப இல்ல. பஞ்சப்பள்ளி அணையில தண்ணி ஆண்டுதோறும் வெள்ளம் போயிட்டு இருக்குது. அது கிருஷ்ணகிரியில இருந்து வருது, கர்நாடகா காட்சி வந்து. தருமபுரி மக்களவை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். நிதியமைச்சர் நிர்மலா